உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா சிறப்பானதாக இருக்கும், ஏற்புடையதாக இருக்கும், ஒரு சில நன்மைகள் செய்யக்கூடியதாக இருக்கும். ஜனவரி மாதம் நன்மை உண்டு கடகராசி அன்பர்கள். எந்தெந்த வகையெல்லாம் நன்மை நடக்கும், எப்படி சாமி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா, எதனால நன்மை நடக்கும், இந்த கண்டகசனின்னு சொல்றாங்களே கண்டகசனியை பத்தி நாங்க பயப்படணுமா வேணாமா அப்படின்னு கேட்டா, பயம் தேவையில்லை கடகராசினியர்களே. கண்டகசனி உண்மை, ஏழாம் இடத்துல சனி இருக்கிறது உண்மை. ஆனால் அவரோடு யார் இருக்காருங்க, குரு பகவான் இருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. சனி மட்டும் உங்க வீட்டை பார்க்கலீங்க, குருவும் சேர்ந்து பார்க்கிறாரு. அப்போ இந்த இந்த குரு எத்தனை வருஷம் பார்ப்பாருங்க, இந்த 2021 ஏறக்குறைய டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரலும் பார்ப்பாரு. அப்போ இந்த 2021 நாங்கள் கடந்து விடலாமா சாமினாக்கா, கட்டாயம் கடந்து விடலாம். 2020 எல்லாருக்கும் ஒரு அடையாளமான வருடமாக மாறிவிட்டது, உலகத்துக்கே ஒரு ஐடென்டிஃபையாக போயிடுச்சு. கடகராசிக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே ஐடென்டிஃபை போச்சுன்னா 2020 மட்டும் அடையாளம் இல்லை கடகராசிக்கு, 1819 பேடாக தான் இருந்தது. அப்போ 21st நல்லா இருக்குமா சாமின்னு கேட்டால், நிச்சயமாக குரு பகவான் தனது உச்ச வீட்டை பார்க்கிறார், உங்கள் வீட்டை பார்க்கிறாரு. இன்னும் எத்தனை அசுப கிரகங்கள் உங்கள் வீட்டை பார்த்தாலும் குரு பார்க்குறாரு, கவலையப்படாது. கிழமன் கடகராசினியர்களே, தைரியமாக வேலைக்கு போயிட்டு வாங்கினா, ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய அற்புதமான மாதமாக, வருடமாக இந்த வருடத்தின் ஆரம்ப மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது கடகராசி நேயர்களே. அப்போ நல்லா இருக்கும் இந்த ஜனவரி மாதம், எப்படி இருக்குன்னா நன்மை செய்யக்கூடிய மாதமாக இருக்கும். ஏறக்குறைய இந்த ஆண்டு முழுவதுமே கடகராசிக்கு சிறப்பானதாக இருக்கும். ஆனால் இது எனக்கு நடக்குமா சாமின்னு கேட்கணும். ஏன்னா உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கான பொதுவான பலன் இதுவாகும். எப்படிங்க, பொதுவான பலன் இதுவாகும். அப்போ ஒரு 100 கோடி பேர் கடகராசி அன்பர்கள் இருக்குன்னா 100 கோடி பேருக்கும் சமமான பலன் அமையுமா அப்படின்னு கேட்டா, பலருக்கும் ஏற்ற அவங்க ஜாதக பிரகாரம் பலன்கள் மாறும். அப்ப இந்த கடன் பிரச்சனையாகட்டும், தடைகள் ஆகட்டும், முன்னேற்றம் ஆகட்டும், கொடுத்த பணம் திரும்புறதாகட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனைகள் ஆகட்டும், இதெல்லாம் தீர்றதுக்கு என்ன வேணுங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்க செக் பண்ணிக்கிறது, அதுக்கு என்ன பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் கடகராசி நேயர்களே. சரி, இப்போ தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிஸ்னஸ் நன்றாக இருக்கும், வரவு செலவு அதிகரிக்கும். அதே போல தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகும். ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஆர்டர் வர வேண்டியதாக இருக்கும், ஒரு வேலை செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்கும், ஒரு ஒப்பந்தம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெண்டர் எடுக்கணும் நீங்கள், அந்த டெண்டர் எடுக்கிறதுக்கு 4-5 எதிரிகள் இருக்கலாம். எதிரிகள் சொல்றத விட அவங்கள தடைகள்னு வச்சுக்கோங்க, நாம ஏன் எதிரின்னு நினைக்கணும், அவங்கள தடைகள்னு பேர் வச்சுப்போம். அப்போ அந்த தடைகள் இருந்திருக்கலாம், அந்த தடைகளால் உங்களால் எடுத்திருக்க முடியாது. ஆனால் அவங்களே என்ன பண்ணுவாங்க, மனமும் வந்து போடா இவனை நம்ம 4 வாட்டி அடிச்சிட்டோம், 4 வாட்டியும் அவன் எழுந்து வரான், அவன் எப்படியாவது போறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டச் பண்ணாமல் தள்ளி கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. இதை தான் நான் சொன்னா தடைகள் விலகும். என்ன இது காரணம், குரு பகவானுடைய பார்வை. கடகராசியர்களே, உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சு 1 மாசம் ஆகுது. இந்த டிசம்பர் மாதமே உங்களுக்கு நல்ல மாதமாகத்தான் இருந்திருக்கும். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக, ஓரளவுக்கு மாற்றங்கள் தரக்கூடிய மாதமாகத்தான் இருந்திருக்கும். இந்த இன்னும் சொல்ல போனா கடகராசியை பொறுத்தவரையில் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது, சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது இந்த ஜனவரி மாதம். அப்ப தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் தினந்தோறும் செய்யக்கூடிய பிசினஸ் நன்றாக இருக்கும், அதில் வரக்கூடிய வரவு செலவுகள் அதிகரிக்கும், வரவு செலவில் முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தொழில்துறையில் இருந்து வந்த தடைகள் விலகும். ஏற்கனவே உங்கள் பார்ட்னர்கிட்டயோ அல்லது வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இடத்துலையோ சண்டை போட்டு இருந்தீங்க, ஒரு மனக்கசப்பு இருக்குது, அவர் எங்களை ஏமாத்திட்டார் சாமி, இதெல்லாம் கடகராசிக்கு கடந்த காலங்களில் நடந்ததுதான், யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க.
அந்த பார்ட்னர்ஷிப்லயோ அல்லது வந்து கூட இருக்கிறவங்களே அவங்கள கவுத்திருப்பாங்க, ஏமாத்தி இருப்பாங்க. இந்த மாதிரி இழப்புகள் இருந்திருக்கும். இதிலிருந்து தப்பிச்சு தலை நிமிந்து எழுந்து வரக்கூடிய, தைரியமாக நடந்து வரக்கூடிய, மீண்டும் அந்த உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமைகிறது. அந்த வருடத்தின் ஆரம்ப மாதமே உங்களுக்கு அனுகிரகமாக அனுகூலமாக இருக்கிறது கடகராசி நேயர்களே. சரி, அதே போல ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள், இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்கள், லாஜிஸ்டிக் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூட வெளிநாடு சம்பந்தப்பட்ட அந்த தொழிலும் கூட நல்ல சிறப்பானதாக இருக்கும். அவங்களுக்கும் கடன் பிரச்சனை, முதலீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்கும். அந்த முதலீடுகள் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கடகராசி அன்பர்களே. அடுத்ததாக வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்கள் நிறைய வேலை இழப்புகள் கடகராசியில் தான் அமைஞ்சது. இந்த கொரோனா டைம்ல அதிகமான வேலை இழப்பு எந்த ராசிக்கு வந்தது அப்படின்னு கேட்டா கடகராசிக்கு தான் வந்தது. அப்படி பார்க்கின்ற பொழுது இழந்த வேலையை மீண்டும் பெறுவேனா, இல்ல நான் அதே கம்பெனிக்கு திரும்ப போவேனா, எனக்கு அந்த கம்பெனி வேணாம் சாமி, அங்க போனா மரியாதையா இருக்காது, வேற கம்பெனிக்கு எனக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா, அந்த வேற கம்பெனி போனாலும் எனக்கு அந்த சம்பளம் கிடைக்குமா, நான் ஒரு ஹையர் ரேங்க்ல இருந்த சாமி, நான் ஒரு சிஇஓ இருந்தேன், அதை விட பெரிய ரேங்க்ல ஒரு சேர்மனா இருந்தேன், அதை விட ஒரு பெரிய லெவல்ல இருந்தேன், அந்த ரேங்க்ல தான் எனக்கு சம்பளம் வேண்டும், அந்த போஸ்டிங் தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய, அல்லது சாதாரண வேலைக்காக படிச்சுட்டு காத்திருக்கக்கூடிய, அது அரசாங்க வேலையாக இருக்கலாம், தனியார் வேலையாக இருக்கலாம், எந்த வேலையானாலும் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. சாமி, என் பையன் வேலைக்கு போவானா, என் பொண்ணு வேலைக்கு போகுமா, எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போவாரா, வறுமை நீங்குமா, வருமானம் வருமா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய மாதமாக ஜனவரி மாதம் அமைகிறது. வேலை வாய்ப்பு உண்டு. அன்பார்ந்த சிம்ம ராசியினர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கடந்த இரண்டு மாதங்கள் ஜனவரி மாசம் எப்படி இருக்கும்? சமுத்திரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப், ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்திரா ஆப் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ், உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சமுத்திரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப், ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்திரா ஆப் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ், உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.